ஜூன் ரெண்டு புதன் புனிதர்கள் மார்சலினஸ் பீட்டர் மறைசாட்சியர் இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் தோபித்து நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று பதினாறு முதல் பதினேழு நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன் தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன் ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் உம் செயல்களெல்லாம் நேரியவை உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன நீரே உலகின் நடுவர் இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்னை கனிவுடன் கண் நோக்கும் என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர் என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள் உம் கட்டளைகளை மீறினார்கள் எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம் நாடு கடத்தப்பட்டோம் சாவுக்கு ஆளானோம் வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர் அவர்களுடைய பழி நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை ஆளாக்கினீர் என் பாவங்களுக்கு நீரளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும் என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும் இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாகவேன்